ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிறுசுலேருந்து பெருசுலேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. தலையில் கை வச்சு கொட்டினா தான் இல்லை, முடி கொட்டினாலே வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப வலிக்கும். ஸோ 90s கிட்டுக்குலாம் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை முடி கொட்டு வலிக்காகிறதுக்குலாம் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்களும் 90s கிட்டாக இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன, நானும் ஒரு 90s கிட் தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி, ஒரு 5 டிப்ஸ் நான் கொடுக்குறேன், அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது என்னன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டிப் வந்துட்டு ஆயிலிங் தி ஹேர். ஸோ முடிக்கு என்ன வைக்கிறதே பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் நைட் வைப்பீங்க, ஒரு சிலர் வந்துட்டு காலைல குளிச்சுட்டு வைப்பீங்க, நைட் வச்சுட்டு காலைல குளிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த டைப்பாக இருந்தாலும் சரி, ஓவராக மட்டும் தலைக்கு என்ன தேய்ச்சிடாதீங்க. அதுவே வந்து உங்கள் தலையில் ஃபங்கஸ் நிறையா வந்து ஓவர் ஆயிலிங் த ஹேரே வந்துட்டு லீட்ஸ் டு டேண்ட்ரஃப். ஓகேவா? ஸோ டேண்ட்ரஃப் வந்துடும் தலைக்கு. ஸோ அளவாக வைங்க, ரொம்ப அளவுக்கு மீறி வச்சிடாதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஸோ போதுமானதாக இருக்கும். நிறையா எண்ணெய் தேய்க்க வேணாம், நிதானமாக எண்ணெய் தேய்ங்க. டெய்லி கூட எண்ணெய் தேய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருங்க, அது ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த எண்ணெய் தேய்க்கிறது, நான் எந்த எண்ணெய் தேய்ச்சாலும் முடி கொட்டுது அப்படின்னா, ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆன்லைனில் படித்த பிளாக்ஸ் ஆர்டிகல்ஸில் வச்சு ஒரு ஆயில் ரெடி பண்ணேன். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து ஷாம்பு அண்ட் கண்டிஷனிங். ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாஸ் கெமிக்கல்ஸாக இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் சேர்த்தே இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பு. ஸோ அதை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஷாம்பு ஹாஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிங்க. இதெல்லாம் எனக்கே தெரியும்டா அப்படின்னா, ஸ்டில் இது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை பரவாயில்ல, நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஸோ அடுத்து வந்து கண்டிஷனிங் ப்ராப்பராக பண்ணணும். ஷாம்பு ஒரு ஹாஷான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிஷனிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முடிக்கு வந்து ரொம்பவே நல்லது. அப்படி இல்லாட்டினா வந்து அந்த ஷாம்பூ வந்து உங்கள் முடி ரொம்ப ட்ரை ஆகிக்கிறோம். ஸோ ஓரளவுக்கு மாய்ஸ்சராக வச்சிருக்கிறதுக்கு அந்த அந்த கண்டிஷனர் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோம்பிங் அண்ட் கிளீனிங். ஸோ கோம்பிங் ஓகே அதனால் க்ளீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். கோம்பிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், தலையை வந்துட்டு ப்ராப்பராக எப்பயுமே வந்துட்டு தலை சீவியே இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதனால கூட வந்து பார்த்திங்கன்னா, அதாவது காலில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நீங்கள் முடி சீவினாலே ஓகே, ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா உங்கள் தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஏன்னா தலை சீவும் போது நம்ம சும்மா லைட்டாக மட்டும் சீவ போகிறது கிடையாது. ஸோ இந்த சைட்லேருந்து இந்த சைடு இங்கே பின்னாடி எல்லா இடத்துக்குமே நம்ம சீப்பை கொண்டு போவோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைக்கு ஓவராலாக வந்துட்டு ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இதை தான் நம்ம ஊரில் அந்த காலத்திலே காலையும் சாயந்தரமும் குளிச்சுட்டு தலை சீவிட்டு கோயிலுக்கு போங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தது கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். மேபி எனக்கு தெரியல, நான் சும்மா கெஸ் பண்ணுறேன். உருட்டும், நம்ம உருட்டு தான், நம்ம வாய் நம்ம உருட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பைக்கில் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸும் ஒரு மாதிரி ரஃபாக இருக்கும், அப்புறம் உங்கள் ஹேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஃபாக இருக்கும், கரெக்டாக. ஸோ அதை மேக்ஸிமம் யாருமே எல்லோரும் மூஞ்சி கழுவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ தலையை வந்துட்டு யாருமே கழுவ மாட்டாங்க. ஸோ தலையை நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு கூட நமக்கு வெளியே போயிடும். ஸோ அந்த டஸ்ட்டு கூட நமக்கு தலையில் டேண்ட்ரஃப் டஸ்ட்டெல்லாம் இருந்தாலே நம்மளால் அந்த ஸ்கேல்ப்னால் வந்துட்டு ப்ராப்பராக ப்ரீத் பண்ண முடியாது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அந்த ரூட்ஸு நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு ப்ராப்பராக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன அந்த 4 டாப்பிக்குமே வந்து 4 ஹெட்டிங்குமே நான் வந்து ரிவைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆயிலிங், ஷாம்பு, கண்டிஷனிங், க்ளீனிங் அண்ட் கோம்பிங். 5வது வந்து பார்த்தீங்கன்னா இது 4மே வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்டர்னல் யூஸ் தான், கரெக்டாக முடிக்கு வெளியே நீங்கள் பண்ணக்கூடியது. ஸோ 5வது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல். ஓகேவா? இன்டேக். ஸோ நீங்கள் என்னென்ன ஃபுட் வந்துட்டு கன்சியூம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கே தெரியும்டா அப்படின்னா அது நம்ம பண்ணுறது இல்லை, அதை நீங்கள் திரும்ப பண்ண ஆரம்பிங்க. பிஜியில் இருக்கிறவங்க சொல்லலாம், நானும் நாளே பிஜியில் இருந்திருக்கேன். ஸோ அவன் வைக்கிறது புளியோதரை மாதிரி இருக்கும், கேட்டால் பிரியாணி தம்பி அப்படின்னு சொல்லுவோம் பிஜியில். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு பிஜியில் இருந்திருக்கேன். ஸோ பிஜியில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய ஒரு பெஸ்ட்டு சஜஷன், இந்த மல்டி விட்டமின் டேப்லெட்ஸு,
அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க, அது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும், ஸோ அது எல்லாருமே சாப்பிட்லாம். அதுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணுங்கள், உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கோங்க, முக்கியமாக விட்டமின் டி, விட்டமின் பி சீரீஸு, அப்புறம் கால்சியம், ஸோ கொஞ்சம் அயன். ஸோ இது இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் நியூட்ரிஷன்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் விட்டமின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பயோட்டின் டேப்லெட்லாம் கூட சொல்கிறாங்க, பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நான் ட்ரை பண்ணதில்லை. யாராச்சும் ட்ரை பண்ணவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஹேருக்கு வந்து நமக்கு இருக்கும். இன்னொரு ஒரு பெட்டரானது வந்து என்னென்னா, எல்லாருமே சொல்லக்கூடியது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எங்கெங்கே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, வேலையில் இருக்கிற டார்ச்சரே பத்தலை அப்படின்னா அந்த கொஞ்சம் அவனை கொஞ்சம் ஃபன்னாக பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துக்கோங்க. ஸோ உங்களை நீங்களே வந்துட்டு உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் எதுவோ அதை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. அதுக்கப்புறம் வேறு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதாங்க. ஏன்னா இதெல்லாம் நீ ஏன்டா சொல்கிறேன், நீ நான் அவ்வளோ பெரிய பட்டக்கிற அப்படின்னா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு எனக்கு இப்போ வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ் என் சேனலில் நீங்கள் வந்துட்டு ஒரு மெம்பராக சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம நிறையா நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம். பாய்.